ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த சூப்பர் எக்ஸல் வந்து இண்டிகேட்டர் பஸ்ஸர் செட் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம யூடியூபர் ஒருத்தர் கேட்டிருந்தார். அவருக்காக தான் இந்த சின்ன பதிவு. இது எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீன் கலர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டருக்கு போகிற பாசிட்டிவ் லைனு, நெக்ஸ்ட்டு பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் லைனு. இப்போ இந்த க்ரீன் கலர் இங்கே பார்த்துருங்க, அதே பார்த்தீங்கன்னா இங்கே ரெட்டி பேர் வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா சூப்பர் எக்ஸலோட ரெட்டி பேர், இல்லை ரெகுலேட்டர் எதனா சொல்லுவாங்க. அதில் அவருக்காக தான் இந்த சின்ன பதிவு. பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் வந்து பஸ்ஸரோட பாசிட்டிவ், இந்த க்ரீன் கலரில் அந்த பஸ்ஸருடைய பாசிட்டிவ் லைனை சொல்லுவீங்க. நெகட்டிவ் லைனை வந்து இந்த ரெட்டி பேரோட எல்லோ கலர் லைன் இதில் கொடுத்துட்டிங்கன்னா ஓகே, அவ்வளோதான். இப்போது இப்படி தான் வந்து அதை பஸ்ஸர் வந்து செட் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் போகிற பாசிட்டிவ் லைன் போயிடும், அதுலேருந்து சுவிட்சு போடும் போது ஒரு கம். இப்போ நான் போட்டு காமிக்கிறேன், பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த யூடியூபர் இருக்காது தான் இந்த சின்ன பையன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த சூப்பர் எக்ஸில் இண்டிகேட்டர் பஸ்ஸர் எப்படி செட் பண்ணணுங்கிறதுக்காக, அதுக்காக தான் இந்த சின்ன பதிவு. அவர் கேட்ட கமெண்ட்டுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.